ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே அப்டேட்டில் வந்து ஃபஸ்ட்டு எதை பற்றி பார்க்குறோம் பார்த்தோம்னா, ரீசெண்டாக நியூஸில் கேள்விப்பட்டிருக்கீங்க, நம்மளோட நார்த் மேக்னெட்டிக் போல் வந்துட்டு கனடாவில் வந்துட்டு சைபீரியாவுக்கு வந்துட்டு மூவ் ஆகிட்டு இருக்குது. அது வந்து ஃபாஸ்ட்டாக வந்துட்டு மூவ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லி கேட்பேன். ஸோ அதை தான் வந்துட்டு ஃபஸ்ட் அப்டேட்டாக வந்து பார்க்குறோம். இது வந்து இதை பற்றி முன்னாடியிருந்தே மூவ் ஆகிட்டு இருக்குது, அதாவது வந்துட்டு 1000 வருஷத்துக்கு முன்னாடியிருந்தே மூவ் ஆகிட்டு இருக்குது. பட் இப்போ தான் வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு வேலிடான ரீசன் சொல்கிற மாதிரி வந்துட்டு ஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எப்படி இருக்குது, அது வந்துட்டு எப்படி உருவாகுது, அதை பற்றி பார்த்துக்கலாம். இப்போ எர்த்தோட சென்டரில் வந்துட்டு, அதாவது எர்த்தோட சென்டர் வந்து கோர்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, அயன் பார்ட்டிகல்ஸ், அதாவது வந்துட்டு இரும்பு சார்ந்தது இருக்குது. அதாவது வந்து அயன் இருக்கலாம், அயன் ஆக்சைட்ஸு, மேக்ஸிமம் வந்துட்டு அயன் ஆக்சைட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அங்கே வந்துட்டு டெம்பரேச்சரும் அதிகமாக இருக்குது, ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த கோர் வந்துட்டு லிக்விட் இருக்குது, அது கொஞ்சம் வந்து சாலிடாக தான் வந்துருக்கும். பட் அந்த கோர் சென்டர் விட்டு வெளியில் லேயர் பை லேயராக வரும்போது ஒவ்வொரு டிஸ்டன்ஸ்லேயும் வந்துட்டு ஒவ்வொரு மாதிரி வந்து ப்ரெஷர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து அவுட்டர் லேயரில் பார்த்தீங்கன்னா வச்சுங்க, கொஞ்சம் வந்துட்டு அயன் வந்து லிக்விடாக வந்துருக்கும். அப்படின்னா யோசிச்சு பாருங்கள், இந்த எரிமலை குழம்புலாம் எப்படி இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அயன் வந்துட்டு லிக்விடாக இருக்கும், அங்கேயும் வந்து ப்ரெஷர்லாம் வந்துட்டு அதிகமாக தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து அயன் லிக்விடாக இருக்குது. இப்போ நம்மளுக்கு வந்து லிக்விட் வந்துட்டு சும்மா வந்து தரையில் ஊற்றி விட்டோம்னு வச்சுக்கோங்க, ஏதாவது தண்ணி எடுத்து அப்படியே தரையில் ஊற்றி விட்டோம்னா அப்படியே வந்து சும்மா வந்து மூவ் ஆகும்ல. ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு இப்போ இந்த இந்த இருக்கிற லிக்விட் வந்துட்டு பூமியோட ரொட்டேஷனால் வந்துட்டு அப்படியே வந்துட்டு மூவ் ஆகிட்டே தான் வந்து இருக்கும். அப்படியே வந்துட்டு முன்னாடி பின்னாடி அந்த மாதிரி தான் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கோம். ஸோ இந்த மூவ் ஆகிற டைம், அதாவது வந்துட்டு உள்ளே வந்துட்டு நிறையா அயன் பார்ட்டிகல்ஸ் தானே இருக்குன்னு சொன்னேன். ஸோ அதுலேயும் வந்துட்டு எலக்ட்ரான் இருக்கும், ப்ரோட்டான் இந்த இதெல்லாம் இருக்கிறனால வந்துட்டு அங்கே வந்துட்டு எலக்ட்ரிக் கரண்ட் வந்து ஜென்ரேட் ஆகுது. ஸோ ஒன்ஸ் வந்து எலக்ட்ரிக் கரண்ட் ஜென்ரேட் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அங்கே வந்துட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கிரியேட் ஆகுது. ஸோ அதனால தான் வந்துட்டு அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நார்த்துலேருந்து சவுத் வந்துட்டு நம்ம ட்ராவல் ஆகுதுன்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு பார் மேக்னெட், நம்ம ஸ்கூல்லலாம் பார்த்துருப்போம், அந்த பார் மேக்னெட்டில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, மேக்னெட்டிக் லைன்ஸ் வந்து வெளியில் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு இப்போ பார் மேக்னெட் வந்து சென்ட்ரலில் ஆஃப் த எர்த்தில் வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, நார்த்துலேருந்து சவுத் வரைக்கும் இந்த மேக்னெட்டிக் லைன்ஸ் வந்து ஃபுல்லாக வந்துட்டு ட்ராவல் ஆகிட்டுருக்குது. ஸோ இப்போ இந்த மேக்னெட்டிக் லைன்ஸ் வந்து ஆரிஜின் ஆகும்ல, ஒரு இடத்துலேருந்து வெளியில் வரும் அந்த லிக்விட்லேருந்து. ஸோ அந்த ரீஜனை வந்துட்டு நம்ம லோபுன்னு வந்து சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ அதே மாதிரி வந்துட்டு அந்த லிக்விடாக இருக்குது, இப்போ வந்துட்டு அவுட்டர் லேயர் வந்து லிக்விடாக இருக்குது, லிக்விடாக இருந்து ஒரு ரீஜன்லேருந்து வருது. ஸோ இப்போ இந்த லிக்விடுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் வந்து கிடையாது. ஒரு இடத்துல வந்துட்டு லிக்விட் வந்து அதிகமாக இருக்கலாம் ஒரு ரொட்டேஷன், இன்னொரு இடத்துல பார்த்தோம்னா லிக்விட் வந்து கம்மியாக இருக்கலாம். ஸோ இது வந்து ஒரு 1990 அப்புறம் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, அந்த லிக்விடோட இன்டென்ஸ் வந்து கனடா பக்கத்தில் வந்துட்டு ரொம்ப கம்மியாகவும் சைபீரியா பக்கத்தில் வந்துட்டு அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ இந்த லிக்விட் வந்து அதிகமாக இருக்குன்னா அந்த இடத்துல வந்து அயன் இது வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து இப்போ எலக்ட்ரிக் கரண்ட் அதிகமாக இருக்குன்னு வச்சுட்டோம்னா அந்த இடத்துல வந்துட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்துட்டு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதனால தான் வந்துட்டு இப்போ சைபீரியா நோக்கி வந்துட்டு இந்த மேக்னெட்டிக் போல் வந்துட்டு மூவ் ஆகிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு இப்போ கிட்டத்தட்ட வந்து 3000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து சைபீரியா பக்கத்தில் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு மாடல் சொல்கிறாங்க. ஏன்னா வந்து 3000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு இதெல்லாம் பண்ணல. ஸோ ஒரு மாடலில் வந்துட்டு ஃபிட் பண்ணி பார்த்தா சைபீரியா பக்கத்தில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கனடா பக்கத்தில் வந்து, அதாவது 1990 முன்னாடி வந்துட்டு மோஸ்ட்டாக வந்து கனடா பக்கத்தில் இருந்துருக்கு. அப்போ வந்துட்டு அந்த அப்போ வந்துட்டு இந்த மேக்னெட்டிக் போல் வந்து மூவ்மெண்ட்லாம் இருந்திருக்கு. அப்போ வருஷத்துக்கே வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு 15 கிலோமீட்டர் தான் வந்துட்டு மூவ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஃபாஸ்ட்டாக வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சு, அதாவது வந்து வருஷத்துக்கு வந்துட்டு 50, 60, 70 கிலோமீட்டர் வேகத்தில் வந்துட்டு அந்த மேக்னெட்டிக் போ இது வந்துட்டு போல் வந்துட்டு ஷிஃப்ட் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இன்னும் ஃப்யூச்சரில் வந்துட்டு சைபீரியாட்டே இருக்கலாம், அதுக்கப்புறம் வந்துட்டு வேற எங்கேயாச்சும் வந்து மூவ் பண்ணலாம். ஸோ இதை வந்துட்டு ப்ரெடிக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து நம்மளுக்கு ஏதாச்சும் அஃபெக்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, மெயினாக வந்துட்டு இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கிறனால தான் வந்துட்டு நம்ம சோலார் சன் ஃப்ளார்ஸ், அதாவது சன்லேருந்து வர நிறைய ரேஸ்லாம் வந்துட்டு எர்த்தில் என்ட்ரி ஆகாமலாம் வந்துட்டு ப்ரிவெண்ட் பண்ணுது. அதுவும் இல்லாமலாம் வந்து வெளியில் இருக்க பிளானட்ஸ், வெளியில் இருக்க கேலக்சிஸ்லேருந்து வர ரேஸ்லாம் வந்துட்டு எர்த்தில் இல்லாமலாம் வந்துட்டு ப்ரிவெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இது வந்துட்டு லைட்டாக வந்துட்டு அஃபெக்ட் ஆகலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ நார்மலாக வந்துட்டு நம்ம மேக்னெட்டிக் காம்பஸ் வந்து நீங்கள் பிடிச்சிங்கன்னு வச்சுங்க, அது வந்து மேக்னெட்டிக் போல் பார்த்து இருக்கும். ஸோ முன்னாடி வந்து கனடாவை பார்த்து வந்துருக்கும், இப்போ கொஞ்சம் டிகிரி வந்து தள்ளி வந்திருக்கும். ஸோ இதனால் வந்துட்டு ஜிபிஎஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஷிப்லலாம் ட்ராவல் பண்ணுறாங்களோ, ஸோ அங்கே இருக்கிறது எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் வந்து கேலிப்ரேட் பண்ணணும் அதெல்லாம் வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ இன்னும் வந்துட்டு ஃப்யூச்சரில் வந்துட்டு இன்னும் வந்துட்டு எக்ஸாக்டாக வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இன்னும் வந்துட்டு ஒரு 50 இயர்ஸ் இல்லைன்னா வந்துட்டு ஒரு 1000 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு இந்த மேக்னெட்டிக் போல் வந்துட்டு என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு அதுவும் வந்துட்டு ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ கூடிய சீக்கிரம் வந்துட்டு அதை பற்றி வந்துட்டு ரிசல்ட்ஸ் வந்துட்டு வருமாமா.
ஸோ ரெண்டாவது வந்துட்டு எதை பற்றி பார்க்குறோம் பார்த்தோம்னா, இப்போ சோனியில் வந்து இன்டெலிஜென்ட் விஷன் சென்சார்னு வந்துட்டு டெவலப் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வந்துட்டு சென்சாருக்குள்ளேயே வச்சுக்கிறது. இப்போ நார்மலாக ஒரு சென்சார் இப்போ அதாவது வந்துட்டு நார்மலாக ஒரு கேமரா பார்க்குற லேட்டஸ்ட் கேமராலாம் வந்துட்டு நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் மோட்னு இருக்கும். அதாவது இப்போ ஏதாச்சும் வந்துட்டு ஃபோட்டோ எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்க, அது சொல்லிடும் இது வந்து ட்ரீஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு இது ஒரு பூனை இல்லைன்னா ஒரு நாய்னு சொல்லிடும். இது ஓரளவுக்கு வந்துட்டு அந்த டேட்டா பேஸ்லாம் வந்துட்டு அந்த ஃபோன்லேயே ஸ்டோர் ஆகிருக்கும் சொல்லிடும். அதுவே வந்துட்டு சில டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ ஷாப்புக்கு போகிறீங்க, ஷாப்பில் வந்துட்டு ஏதாச்சும் பொருளை பார்க்குறீங்க, அப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு தெரியல, பட் வந்து அந்த கேமரா காமிச்சிங்கன்னா கேமரா வந்துட்டு அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அப்போ வந்துட்டு உங்ககிட்ட இன்டர்நெட் கனெக்ட் பண்ண சொல்லும். ஸோ தான் வந்துட்டு அது என்ன பொருள் அதில் வந்து என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ இங்கே என்ன ப்ராசஸ் நடக்குது, நம்ம கேமராவில் சென்சார் இருக்குது, அது வந்து டேட்டா வந்துட்டு ஃபோட்டோ வந்துட்டு இமேஜ் எடுக்குது, அதை வந்துட்டு இன்னொரு டேட்டா பேஸ்க்கு வந்துட்டு அப்லோடு பண்ணுது. அந்த டேட்டா பேஸில் வந்துட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு ஓகே நீ வந்துட்டு இந்த பொருளை தான் வந்துட்டு ஃபோட்டோ எடுத்திருக்கேன் வந்து சொல்லுது. ஸோ இது வந்துட்டு ஒரு டைம் கன்சியூம் ஆகுது, இதில் கொஞ்சம் வந்துட்டு பவரும் வந்துட்டு அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து தேவைப்படுது. ஸோ இதெல்லாம் வந்து எடுத்துட்டு அந்த சென்சார்லேயே வந்துட்டு இருக்கிற எல்லா டேட்டா பேஸையும் வந்து உள்ளே வச்சிடலாம். ஸோ வந்துட்டு என்ன வேணால் நீ பண்ணிக்கலாம். அதாவது இப்போ வந்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க, இப்போ நாய் ஃபோட்டோ எடுக்கிறீங்க, அந்த நாய் வந்துட்டு ஃபஸ்ட் வந்து நாயின்னு சொல்லிட்டு ஃபைன் பண்ணுது. ஸோ அந்த நாய்க்கு வந்து எவ்வளோ வயசுன்னு சொல்லுது. அதுக்கப்புறம் வந்துட்டு அதே சென்சார் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாக வந்துட்டு இப்போ ரொம்ப டீட்டெயில்டாக வந்துட்டு இமேஜ் வேணுமா, ஸோ அதுக்கு தகுந்தாப்புல வந்துட்டு அதுவே வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ப்ரோக்ராம்லாம் மாற்றிட்டு அதுவே வந்துட்டு இது பண்ணிக்கிறது. தென் இல்லைன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த டாக் வந்துட்டு எப்படி சேடாக இருக்கா இல்லை வந்துட்டு ஹாப்பியாக இருக்கா, ஸோ அந்த மாதிரி வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கலெக்ட் பண்ணுது. அதே வந்து ஆட்டோமேட்டிக்காக கலர் ப்ராசஸ் பண்ணுது. அதாவது டோட்டல் ஒரு மினி கம்ப்யூட்டர், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கிளவுட் சர்வர் எல்லாத்தையும் வந்துட்டு அந்த சென்சார்லேயே வச்சா எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு ஒரு 12 மெகா பிக்சலுக்கு வந்துட்டு சோனியில் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு இது மெயின் அப்ளிகேஷன் எதுக்குன்னு பார்த்தோம்னா, இப்போ நார்மலாக ஒரு சூப்பர் மார்க்கெட் போகிறீங்க, அப்போ வந்துட்டு நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் இப்போ நான் போகிறேன்னா இப்போ எனக்கு ஒரு மாதிரி வந்துட்டு மூட் இருக்கும். ஸோ என்னோடய மூட் பொறுத்து வந்துட்டு இன்ஃபர்மேஷன் இல்லை வந்துட்டு நீ இங்கே போய் ஷாப் பண்ணுங்கள், இந்த ரீஜனில் போய் இதெல்லாம் வாங்குங்க அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணுறது, இல்லை வந்துட்டு நான் ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருக்குன்னா எல்லா ஃபோட்டோகிராஃபர் இல்லைன்னா வந்து எல்லாத்துக்கும் என்ன வேணும், மெயினாக வந்துட்டு நல்லா ஹை மெகா பிக்சல் இருக்கணும், பிக்சர் வந்து ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கணும், அந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இதுக்கு தென் இப்போ வீட்டிலலாம் வந்து அலெக்ஸா இருக்குது. இப்போ அலெக்ஸா வந்துட்டு என்னோட வாய்ஸ் வந்து ரெகக்னைஸ் பண்ணிக்கோ, அதுவே வந்துட்டு ஒரு 4-5 பேர் வந்து சேர்ந்து சொன்னோம்னா வந்து தெரியாதுல. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு செலக்டிவாக வந்துட்டு இது பண்ணுறது. அதுவும் இல்லாமல் வந்து இந்த ப்ரைவேசிலாம் வந்துட்டு, அதாவது நான் சொன்னாலும் இப்போ நம்ம ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம், அது வந்து முன்னாடி ஏதோ ஒரு டேட்டா பேஸ்க்கு வந்து அப்லோட் பண்ணி தான் இது பண்ணுறது. ஸோ அப்போ வந்துட்டு நம்மளோட ப்ரைவசி நம்மளோட இது வந்துட்டு வெளியில் போகும். இந்த மாதிரி வந்துட்டு ப்ரைவசிலாம் வந்துட்டு இந்த சென்சார்லேயே வந்துட்டு எல்லாமே ப்ராசஸ் பண்ணோம்னா ப்ரிவெண்ட் பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரி இதுக்கெலாம் வந்துட்டு யூஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. பட் கூடிய சீக்கிரம் வந்து பார்ப்போம் இந்த மாதிரி சென்சார் வந்துருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷனுக்கு வந்தால் தான் வந்து தெரியும். ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு எல்லா கமர்ஷியலுக்கு வந்து வந்துடும் சொல்கிறாங்க. ஸோ பார்ப்போம் எப்படி வந்துட்டு ஒர்க் ஆகுது. ஸோ ஃபைனலாக வந்துட்டு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, கிராஃபீன், அதாவது நம்ம பென்சில் இருக்குல்ல, நம்ம நார்மலாக வந்துட்டு எழுதுகிற லெட் பென்சில் இருக்குல்ல, ஸோ அதில் வந்துட்டு நம்ம கிராஃபைட், அதுதான் வந்துட்டு அந்த டிப்பில் வந்து எழுதுறோம்ல, ஸோ அதை தான் வந்து கிராஃபின்னு சொல்லுவோம். ஸோ அதில் வந்துட்டு மில்லியன்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்துட்டு லேயர் பை லேயராக வந்துட்டு இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு ஒரு லேயர் தான் வந்துட்டு கிராஃபின்னு சொல்லுவாங்க. இது கிட்டத்தட்ட வந்து 2004 வந்துட்டு ஃபைன் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன், டிஸ்கவர் பண்ணாங்க. அதை டிஸ்கவர் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு ஹோல் ரிசர்ச், அதோட அப்ளிகேஷன் வந்து இல்லாத இடமே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு டோட்டல் கேமே வந்துட்டு சேஞ்ச் பண்ண மாதிரி வந்துட்டு அது எவால்வ் ஆச்சு. எப்படி வந்து டைமண்ட் தான் வந்து ஹார்டஸ்ட் மெட்டீரியலாக இருந்துச்சுல, ஸோ அந்த மாதிரி வந்துட்டு கிராஃபின் வந்துட்டு வந்துச்சு, எல்லா அப்ளிகேஷனும் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்துட்டு இந்த பயோமெடிக்கல் ட்ரக்ஸு, அதுக்கப்புறம் இந்த பயோ ரிலேட்டடாக வந்து அப்ளிகேஷன் இன்னும் வரல, அவ்வளோக்கா வந்து எஸ்டாப்ளிஷ். மெயினாக வந்துட்டு இந்த பேட்ரி, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த விண்டோஸில், அதுக்கப்புறம் விண்டோஸில் வந்து ஸ்மார்ட் விண்டோஸ்லாம் சொல்லுவாங்களே, ஸோ அதெல்லாம் வந்துட்டு கிராஃபீனில் கூட மேடாகி வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு எலக்ட்ரானிக்ஸ் அந்த இது இன்னும் பயோக்கு வந்து வரல. பட் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கிராஃபீனில் வந்துட்டு வேறு கெமிக்கல் மாலிகுல்ஸ், அதை வந்துட்டு வேறு ஏதாச்சும் வந்துட்டு ஆசிட் குரூப்ஸ் இல்லை வந்துட்டு பேஸ் குரூப்ஸ், இந்த மாதிரி வந்து நிறையா குரூப்ஸ் எல்லாம் வந்துட்டு ஆல்ட்ரு பண்ணுற
மில்லியன்ஸ் ஆஃப் பயோ ரிலேட்டட் அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ண முடியும் சொல்கிறாங்க. அதாவது வந்துட்டு அது ட்ரக் டெலிவரியாக இருக்கலாம், நம்ம வந்துட்டு டேப்லெட் எல்லாம் சாப்பிட்றோம் ஸோ அந்த மாதிரி வந்து ஏதாச்சும் டெலிவரி பண்ணுறதுக்கெல்லாம் இருக்கலாம். இல்லை வந்துட்டு நம்ம பயோ பாடியில் வந்துட்டு டைட்டானியம் பிளேட்ஸ் எல்லாம் வைக்கிறாங்களோ ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இந்த கிராஃபின் இதையும் வந்துட்டு டியூன் பண்ணி வைக்கலாம். தென் ஃபுல்லாக வந்துட்டு பயோமெடிக்கல் ரிசர்ச்க்கு வந்துட்டு யூஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ கூடிய சீக்கிரத்தில் வந்துட்டு இதுவும் வந்துட்டு இந்த ஃபீல்டு வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் ஆகும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம மூணு அப்டேட் வந்து பார்த்துருக்கோம், உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் எதாவது சொல்லணும்னு நினச்சா நான் ஏதாவது தப்பாக சொன்னேன் எதாவது இருந்தால் வந்து கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு வேறு ஏதாச்சும் அப்டேட்ஸோடு வந்து பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் அப்போ போல உங்ககிட்ட இருந்து பை பை.